ஏன் ரெண்டு நாளாக காலே பண்ணல? மூணு நாளில் கல்யாணம், ஞாபகம் இருக்குல்ல? அவ்வளோ ஒர்க் முக்கியம்னா என்ன இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற? அந்த ஒர்க்கையே கல்யாணம் பண்ணிக்கோ. வா 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 வா, சீக்கிரம் வா, அதை பார்த்துட்டு இருக்காத வா, வாடா வண்டியில ஏறா. பாத்தீங்களாடா செயின் எப்படி அடிச்சிருக்கானு? டேய், உனக்கு என்ன இறக்குது? அந்த பொண்ணு செத்துருச்சுண்ண, செத்துருச்சுண்ண. டேய், எந்த பொண்ணுடா? என்னடா சொல்ற? யார் செத்தா நமக்கு அதான் செயின் கடிச்சிச்சு. என்னடாச்சு, தெளிவா சொல்லி தோடா. அதெல்லாம் எனக்கு தெரியும், அவன்கிட்ட போய் கேட்டுக்கோ. அவன் என்னடா சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கான், நீயாவது சொல்லி தொடடா. வண்டியில போறப்ப ஒரு பொண்ணுகிட்ட செயின் அடிச்சேன்னு, அந்த பொண்ணு வண்டியில கீழே வந்து செத்துருச்சுன. வண்டியில் போகிற பொண்ணுங்கள்ட்ட செயின் அடிக்காதீங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் ஏதோ புது பசங்க எனக்கு தெரியாமல் மாட்டாங்க, இப்போ என்னடா பண்ணுறது? நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும், ஆளுங்க இருக்காங்க பார்த்துக்கலாம். முதல்ல அவர் ரூமில் போய் என்ன பண்ணான்னு பாடுறான். டேய், என்னடா பண்ணுறீங்க? அம்மா அவ்வளோதான் செத்தம். டேய், என்னாச்சின்னு சொல்லி இப்போ பிளாத்திட்டு இருக்க நீ? டேய், எல்லாம் ஒன்றா தான் வந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ண? எப்பயும் போய் செயின் தானே அடிச்சேன். இப்போதைக்கு நாம எது பேசினாலும் வாக்குவாதம் தான் வரும். பெருமாள் சொல்லியிருக்கேன், பாத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம செத்தோம். பேசாதரா. இப்ப கேளு. நான் தான் வேலையில் பசங்களை சேர்த்து விட்டுட்டு இருக்கேன். இப்போ கூட ரெண்டு பேரை சேர்த்து விட்டேன். எங்ககிட்ட ஒரு பெரிய குரூப் இருக்கு, பல இரும்பு கடை பெருமாள் சாமி. அங்கே இருக்க எல்லாருமே அவருக்கு தெரியும். நாங்கள் அடித்த சீனில் அவர்கிட்ட தான் கொடுப்போம், கமிஷன் மட்டும் வாங்கிப்போம். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். என்ன விட்டுருக்கேன் அது என்னத்தையும் சொல்லிட்டேன் சார், விட்டுருவோம். தம் இருக்கா கணேஷ் சார்? நீங்க தான் தம் அடிக்க மாட்டீங்க சார். Thank you.
சார் சார் எப்படி சார்? நீ ஊத்துனது தண்ணி இல்லை.